These long trees are economically useful and widely cultivated in southern Asia, particularly in India. It is a resourceful creation where every part of the tree is productively used. The products derived from palmera tree can be categorized as edible and non-edible. Edible products include palm jaggery, palm candy, palm sugar, palm fruit, palm juice, palm tuber, palm wine, palm fruit jam, etc. Products such as palm baskets, palm fiber and other palm leaf handmade products come under the non-edible category. Tamil Nadu has witnessed rich heritage and history of palmera trees. But over the years, there is a gradual decrease in the number of trees. This is an initiative by us to create awareness and to enlighten the sense of sustainability among the youth to preserve this valuable resource of ours. என் பேர் தேவராஜி. நான் அந்த தொழில் 30 வருஷம் தான் பார்க்கேன். இது பண்ண முத முத அறுத்து இடுக்கணும். 3 நாள் 4 நாள் இடுக்கி தான், அது பிறகு 7-8 நாளைக்கு பிறகு தான் கலையம் கட்டணும். கலையம் கட்டி அது பிறகு இந்த பயணி வரும். இந்த பயணியை கொண்டு போய் காய்ச்சி கரப்பி ஆக்கி தான் அது பிறகு தான் அதை சேல்ஸுக்கு ஆகணும். இதுதான் இதில் உடைய தொழில். பெண்பண்ணன்னா பரதப்பண்ணன்னு நாங்கள் சொல்லுவோம். உங்களுக்கு தெரியாத ஆளுகளுக்கு பெண்பண்ணனுங்கிறது இதில் இது முத முத கிழங்கு ஆகி தான் ரெண்டாவது பனையாகும். ஒரு குறைஞ்சது ஒரு 20 வருஷமாவது ஆகும் பனையாக. அது பிறகு அது பாலை வரும். முத முத பாலை தான் வரும். பாலை எடுக்கணும்னா பயணி இறக்கலாம். பாலை எடுக்கலைன்னா நொங்காகும். நொங்காகி பிறகு அது பனங்காயாகும். பனங்காயாகி அதை வெட்டி முளைக்கப்பட்டோம்னா கிழங்காகும். கிழங்கு பிடிங்கி தான் அது சேல்ஸ் ஆகுறது. கிழங்கில் கிழங்கும் பிடுங்கலாம், அதை கொட்டையை வெட்டினோம்னா தவணும் திங்கலாம். இத்தனை பொருள் அதில் இருக்குது. பனையில் மட்டை ஓலை அதை மிதித்து வீடு கட்டலாம். மட்டையை செதுக்கி வீடு கட்டலாம். கருக்கை கழித்து தும்பாக்கி வீடு கட்டாகும். அது எல்லாமே அதுக்கு பயன்படும். நம்ம என்னென்ன உபயோகிக்கணுமோ அதுக்கு உபயோகிச்சுக்கலாம். பாய் முடையலாம், வட்டி முடையலாம், கொட்டா முடையலாம், எல்லாம் செய்யலாம் அந்த ஓலையில். இது பெண்பனை. ஆண்மனைங்கிறது அந்த அன்னைக்காது. அது முத முத ஒரு நேரம் சீவரது. ரெண்டாவது அதை அவுத்து விட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த அளவரை வரும். இந்த அளவரை இடிக்கி சீவனம்னா அது ரெண்டாவது, அதான் அளவுன்னு சொல்கிறது. ரெண்டாவது அது ஆண்மனை. அதை இடுக்கி சீவி அதை பயணி ஆக்கணும். அது 3-4 நாள் 5 நாள் எடுக்கணும் அந்த ஒரு விரலை. இடுக்கி சீவன எடுக்கின பிறகு தான் அது பிறகு சீவனா தான் அது பிறகு பயணி வரும். அதை பிறகு கலையத்தை கட்டி அதை பயணி ஆக்கணும். பனையில் ஏறுறதுன்னா உடம்புக்கு ரொம்ப வீக்கத்தான் ஆகும். எவ்வளோ இண்டி உடம்பாக இருந்தாலும் பனையில் ஏறினோம்னா உடம்பு கரங்கிடும். 3 நேரம் ஏறணும் சீவனும். இப்போ 2 நேரம் சீவுறது. தை மாசி பங்குனி சித்திரையில் 3 நேரம் சீவனும் ஒரு பனையை. விடிய காலம் அது பிறகு இவ்வளோ நேரங்கானு அது பிறகு சாயங்காலம் அப்படி 3 நேரம் சீவனும். தண்ணி தேவை இருக்கிற தோப்பு காட்டுகள்லையும் இருக்கும். இருந்தாலும் இது தண்ணி தேவையில்லை, மழை தான் இதுக்கு முக்கியம். முளைச்ச பிறகு இப்போ மழையிலே தான் அது வளரும். 6-12 மாதமும் மழை பெய்கிறதுலே தான் அது வளர்ந்து வருமானம் கொடுக்கும். அது வருமானம் நம்ம பயன்படுத்தணும். இல்லைன்னா அது அப்படியே சும்மா தான் கிடக்கும். நம்ம இடிக்கு நெருக்கி சீவனா தான் வருமானம் கொடுக்கும்.
இந்த தொழில இந்த தொழில விட வேற எங்களுக்கு எந்த தொழிலும் கிடையாது அதனால போய் காடு வெட்ட போனும் கருவை வெட்ட போனும் ஆறு மாசம் வேலை பார்த்து போய் முள்ள போய் வெட்டிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல அது இப்ப வயசாயிட்டு முடியல மாசம் நூறு நாள் வேலைக்கு போயிட்டு அப்புறம் சும்மா இருக்கிற நேரத்துல இந்த ஓலையை வச்சு அதை நல்லா பக்குவமாக அதை ஈக்கி கழிச்சு வாழ்ந்து அதை தயந்து பண்ணி அதை நைட்டு 9 மணி 10 மணிக்கு இருந்து அந்த கொட்டானை முடஞ்சி ஒரு 10 கொட்டாம் முடஞ்சு கொடுத்தோம்னா அவங்க 50 ரூபா கொடுப்பாங்க அதை வாங்கி ஒரு தக்காளி கத்திரிக்காய் வாங்கி குழம்பு வைக்கிறது புள்ளியில் செலவழிக்கிறது பால் வாங்குறது காப்பி போடுறது இப்படி வேலை பார்த்துக்கிட்டு அந்த ஓலையை வச்சு அப்படி பயன்படுத்திக்கிட்டு நம்ம வந்து பனச்சி ஊறதில் வந்து இந்த கருப்பி காய்க்கெல்லாம் லாபம் லாபம்னா நம்ம நம்ம சொந்த பணியார் தான் நம்மளுக்கு லாபம் நம்ம கட்டுக்குத்தாய்க்கு தானே எடுத்துக்கோம் கட்டுக்குத்தாய்க்குன்னா இந்த அவ்வளோ பணியை சீவி நம்ம பயணி காய்க்கோம்னா 50 கிலோ கருப்பி அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஆனால் தாத்தா வந்து கொஞ்ச காலம் பணம் சீவுறாரு நிறைய பணம் சீவுறவங்க வந்து 40,000 50,000 கொடுப்பாங்க 1,000 ரூபாயும் கொடுப்பாங்க கருப்பிட்டி கேட்குறவங்களுக்கு கருப்பி கொடுக்கணும் நாங்கள் வந்து 50 கிலோ கருப்பிட்டி கொடுத்துட்டேன் 50 கிலோ கருப்பி கொடுத்துட்டேன் அது மிச்சம் போக நம்மளுக்கு நம்ம இதை காய்ச்சி போடணும் அதில் உள்ள ஓலை மட்டை நொங்கு கிழங்கு பனங்காய் எல்லாமே நம்மளுக்கு தான் காலையில் அங்கே போய் அப்பா தாத்தா பனைச்சிட்டு வரவோம் அந்த பையனையும் எடுத்துகிட்டு வந்து மூண்டு வச்சு அடுப்பில் சாம்பல் அள்ளி இந்த அண்டாவை தொடச்சி வெளியெல்லாம் தொடச்சி எல்லாம் கழுவி சுத்தமாக்கி வச்சு அண்டாவில் வச்சு அந்த பயணி அந்தா பானையில் கொண்டு வந்து வடிகட்டி ஊற்றி அதுக்கு 2 பானை கொண்டு வந்து காய்ச்சோம்னா 8 கிலோ இருக்கும் 1 பானை காய்ச்சோன்னா 4 கிலோ இருக்கும் அதை வந்து தீயை வைக்கிறது உட்காந்துக்கிட்டே இருந்து தீ வச்சோம்னா 1 மணி நேரத்தில் காய்ச்சிடலாம் அங்கிட்டுக்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டே காய்ச்ச தீயை வச்சோம்னா 1.5 மணி நேரம் ஆகும் காய்ச்சி அந்த பயணியை அதோட கருப்பிட்டியை பூப்பனி ஆன உடனே அதை பதம் எடுக்கணும் அதை பதம் எடுத்து அதை பருவமாக அது பொங்கிக்கிட்டு வரும் கருப்பு பூப்பனியாகவும் பொங்கும் பொங்கினோம்னா சில பேர் வந்து கொட்டமுத்து போடுவாங்க நான் வந்து கொட்டமுத்து போட மாட்டேன் தேங்காய் தான் ஊற்றுவேன் கருப்பட்டியை பொறுத்தளவில் அது வந்து அந்த சுகர் கம்ப்ளைண்ட் அப்படின்னு முக்கியமாக இன்றைக்கி வந்து நம்ம நாட்டிலேயே வந்து அதிக பேர் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது அந்த சஃபராகக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா சுகர் அந்த சுகர் தான் வந்து பிறந்த குழந்தையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்கின்றோம் ஆனால் அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம சின்ன வயசுலேயே இருந்து கருப்பட்டி பயன்படுத்துகிறதே கிடையாது அந்த கருப்பட்டி பயன்படுத்துறதுனால உங்களுக்கு சுகர் கம்ப்ளைண்ட் எந்த இடத்துலையுமே வராது அது போக என்னென்னா நம்மளுடைய உடல் தன்மை பலப்படுத்தணுன்னா அந்த கால்சியம் அதான் சொன்னேன் அதில் ஏற்கனவே வந்து கால்சியம் சுண்ணாம்பு சத்து சேர்க்கப்படுறதுனால கால்சியம் அதிகமாக இருக்கும் உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள் மச்சைகள் பற்கள் எல்லாமே வந்து திடகாத்திரமாக இருக்கணும் அப்படின்னா கருப்பட்டி தான் அதுக்கு சிறந்த ஒரு இது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லணும் பெண்களுக்கு பெண்களுடைய மாதவிடாய் சுழற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் தயவுசெய்து சொல்கிறேன் கருப்பட்டியோடு அந்த டேட்ஸ் இருக்கு இல்லையா பேரிச்சம்பழத்தையும் கலந்து சாப்பிடுங்க அந்த வெள்ளைப்படுதல் மாதவிடாய் இது போன்ற எந்த பிரச்சனையுமே வராது அந்த சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அது கரெக்டாக வரணும் அப்படின்னா கருப்பட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிட்டதுக்கு பின்னாடியும் கருப்பட்டி எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கருப்பட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வாயில் வந்து எச்சில் சுரக்க ஆரம்பிச்சிடும் நாக்கில் வந்து எச்சில் சுரக்க ஆரம்பிச்சிடும் எச்சில் சுரக்கிறதுனால நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு டைஜஸ்ட் ஆகிடும் ஈஸியாக என்னவாயிரும் அப்படின்னு கேட்டால் டைஜஸ்ட் ஆகும் அதனால் கருப்பட்டியை வந்து ஒரு கேவலமான பொருளாக நினைக்காதீங்க தயவுசெய்து அது வந்து உங்களுடைய உடம்பை உங்களுடைய மனதை பலப்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான பொருள் அது தயவுசெய்து எல்லா கடையிலையும் இன்னொரு விஷயத்த சொல்லணும் கருப்பட்டியிலேயே இப்போ நிறைய கலப்படங்கள் இருக்குது அதனால் அந்த கருப்பட்டி வாங்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்குங்க பனையேரிகள் எங்கேயாவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நேரடியாக போய் கொள்முதல் பண்ணுங்கள் பனையேறி பணம் அவங்களே ஏறி அவங்களே வந்து காய்ச்சுவாங்க அவங்ககிட்ட போய் நேரடி கொள்முதல் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரிஜினல் கருப்பட்டி உயர் தரத்தில் கிடைக்கும் நீங்கள் போகிற வழியில் மேக்ஸிமம் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒரிஜினல் கருப்பட்டி ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த பார்டர் லைனில் நிறையா கிடைக்கும் நீங்கள் வாய்க்கில் போட்ட உடனேயுமே நீங்கள் கருப்பட்டி கையில் எடுத்தீங்கன்னா மணக்கும் கருப்பட்டியை கையில் எடுத்து மூக்கு பக்கத்தில் கொண்டு போகிறதுக்கு முன்னாடியே மணக்கும் சுண்ணாம்பு ஸ்மெல் வந்துடும் அது ஒரிஜினல் வாயில் போட்டிங்கன்னா அப்படியே நல்லா மெல்லிசாக அப்படியே ஊறி கொஞ்சமாக கரையும் அது இல்லாமல் சொர சொரன்னு கரைஞ்சிச்சின்னா அங்கே சீனி கலப்படமாக இருக்கும் அதை நீங்கள் பார்த்துக்குங்க அதனால் கருப்பட்டி வாங்குறது பெருசு இல்லை இங்கே சுகர் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து கருப்பட்டி வாங்குகிறோம் ஆனால் சுகர் சேர்த்து இருக்கக்கூடிய கருப்பட்டி இருக்குது கேர்ஃபுல்லாக வாங்கி வாழ்க்கையை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க பனஜீவை படிச்சதுலேருந்து இந்த பதான் ஜீவரம் தொழில் எனக்கு தொழிலே தான் இதில் தான் நான் என் குடும்பம் எல்லாத்தையுமே படிக்க வச்சு எல்லாமே செஞ்சுருக்கேன் இருந்தாலும் இந்த தொழில் கொஞ்சம் கஷ்டம்தான்
ஆனால் இந்த தொழில் படிக்காமல் இந்த தொழிலை பார்த்ததுனால இந்த தொழில் தான் பார்க்க முடியும், வேறு தொழில் பார்க்க முடியாது. வேறு முதல் வச்சு தொழில் வச்சு பார்க்குறதுக்கு படிப்பு வேணும்ல. நம்ம படிக்கா அநேகம் பேர் படிச்சிருக்க மாட்டாங்க, முத படிக்காமல் இந்த பணையத்தான் செய்வாங்க. 4, 5, 7 வயசு, 8 வயசுல இந்த பணையத்தான் செய்வாங்க, அதனால் படிச்சிருக்க மாட்டாங்க. பெரும்பாலும் இப்போதைக்கு உள்ள ஆளுக்கு தான் எங்கள் இப்போ என் மக்க இந்த தொழிலை பார்க்க மாட்டாங்க. அவங்க அவங்க படிப்புக்கு தக்கனதான் படிப்பு கார் ஓட்ட இந்த தொழில் தான் அவங்க பார்க்காங்க. ஆனால் இது விட முடியாது, விட்டுட்டா சும்மா தான் இருக்கணும். அதனால் நாங்கள் இந்த தொழிலை பார்க்குறது முடிகிறது வர பார்ப்போம், முடியலன்னா அதோட இந்த தொழிலை விட்டுருவோம். ஆனால் பொதுவாக இந்த தொழில் இந்த என் தலைமுறையோடு நிற்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு மேலே பணம் யாரும் சீவுற மாதிரி இல்லை. இப்போ உள்ள காலகட்ட பயிலுவேன், இப்போ என் வயசில் இந்த 50 வயசுல 50-55 வயசு ஆகுது, இந்த வயசில் உள்ளவங்க தான் எல்லாருமே பணம் சீவுறாங்க. இது 100-10 வருஷம் ஓடும், நல்லா சீவுறவங்க 10 வருஷம் ஓடும். அந்த 10 வருஷத்துக்கு பிறகு இந்த தொழில் ரொம்ப முடங்கி தான் கிடக்கும், தொழில் பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா இதில் கஷ்டம், அவ்வளோ கஷ்டம். 3 நேரம் ஜீவனும், 1 நேரம் ஜீவாகப்பட்டாலும் பயணி இறக்க முடியாது. ஆமாம், மண்டை குத்து காய்ச்சல்னாலும் பனையெல்லாம் என் போய் வந்து ஏறி நிற்கணும், காய்ச்சல்னால் ஊசி போட்டுட்டு வந்த உடனே பனையில் ஏறணும். அதனால் பல தொழில் ஸ்ட்ரிக்டான தொழில், ஐத்து மருந்து இருக்க முடியாது. ஒரு வேலை சொல்லி போட்டுட்டு எங்கேயும் போக்குவரத்து போக முடியாது. எங்கே போனாலும் அந்தந்த டயத்துக்கு வந்து பனையை செய்வணும், சிவனாத்தான் அதில் பலன் உண்டு. இல்லைன்னா 2000 நாள் கலையை தான் ஆபத்து வச்சிடணும். அந்த மாதிரி உள்ள கஷ்டமான தொழில் இது.